கண்ணாடி தொட்டிக்குள் தேடும் ஓர் கடல் தான் வாழ்வா உனதா கேக்குற? குட்டி மீன் வளர்ற வரைக்கும் தொட்டிக்குள்ளேயே இருக்கட்டும், வளர்ந்ததுக்கு அப்புறம் கடலுக்கு போலாம். சரி, இந்த குட்டி மீனுக்கு லண்டன் ஸ்கூல் ஆஃப் மியூசிக், ட்ரினிட்டி ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு. லண்டனுக்கு உடனே போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க, கை தூக்குங்க. அவ போவேனா நான் சொல்லவே இல்ல, ஸ்கூல் முடிச்சிட்டு போட்டும் தான் சொல்றேன். இப்படின்றதுக்குள்ள 3 வருஷம் ஓடிடும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் திரும்பி கிடைக்காதப்பா. எதுக்குப்பா தேவையில்லாம வெயிட் பண்ணணும்? அம்மாவை கன்வின்ஸ் பண்றேன்னு சொல்லித்தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்த. சாரி, வந்துடுற சொல்லுங்க. இங்க பாரு, உனக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொல்லி நான் என்னைக்கும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். லண்டன் போ, மியூசிக் படி, உனக்கு லைஃப்ல என்ன வேணாலும் பண்ண. ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கமோ. உன்னை அங்க யாரு பாத்துப்பா? உடம்பு சரியில்லாம போச்சுன்னா யார் என்ன பண்ணுவாங்க? போன வருஷம் ஊட்டி போன போய் என்னாச்சு ஞாபகம் இருக்குல்ல? அந்த மாதிரி திரும்ப வீசிங் வந்தா என்ன பண்ணுவ? என்ன பாத்துக்க எனக்கு தெரியுமா, நான் ஒன்னும் குழந்தை இல்ல. லைஃப் ஃபுல்லா என்ன வீட்லயே அடிச்சு வச்சிருங்க. அம்மு அம்மு அம்மு, நில்லுமா? ஹாஸ்பிடல்ல இருந்து பேசினாங்க, கிளம்பி வர சொல்றாங்க. சம் வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகுதா? தி கால் ஃபார் மீட்டிங். உடனே போணுமா? இப்பவே கிளம்பலாமா? நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு கூப்பிடுறேன். நான் எப்போ திருப்பி வரேன்? பாஸ்கர் சொல்லுங்க. அண்ணா ஜோசப், தூங்கலையா நீ? ரெண்டே முக்கால் ஆகுதம்மோ. நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இருப்ப. சேர்ல உட்காரது எவ்வளவு சுகமா இருக்குன்னு இன்னைக்குதான் தெரியும். ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போயேன்ப்பா. கிட்டார் எங்க? கிட்டார் எங்க இருக்கு? ஏன் ஏதோ சாங்கோட கவர் பண்ணிருக்கேன், எனக்காக ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்னு சொன்னியே. நீ வீட்டுக்கு வந்தா தான் நான் ப்ளே பண்ணுவேன். ஏய், டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல முன்னாடி சொல்லவே இல்ல. போ, எடுத்துட்டு வா போ. டாக்டர் கூப்பிடு.
அப்பா அப்பா அவரோட பொண்ணு சியாட்டில் இருக்காங்க. ஒரு வருஷமா போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. போன மாசம் தான் விசா வந்திருக்கு. போறதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. பேரன் பிறந்திருக்கா சார், போய் பார்த்துருவேண்ணான்னு என்கிட்ட கேட்டாரு. கண்டிப்பா போயிட்டு வரீங்கன்னு நான் சொன்னேன். முடிச்சிட்டு வரதுக்குள்ள அவர் பெட்ல வேற ஏதோ பேஷன் வந்துட்டாங்க. சிஸ்டர் கிட்ட கொடுத்து என் கிட்ட கொடுக்க சொல்லிருக்காரு. காசு கொஞ்சம் இருக்கு, என் பேரனுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிருக்காரு. For your power to possess me and gracefully accept your healing through Jesus Christ our Lord. அவருக்காக நீ ஏதோ பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருந்தியாமே, பாட சொல்லி கேட்கிறார். ஸோ ஆனா, வழக்கமாக இதை நேரில் தான் பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அது முடியாததுனால வி ஹேவிங் திஸ் ஒன் ஜூம் ரைட் நவ். இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நீ பண்ணிட்டே வா.
Okay? But we have to stay connected throughout. நீ யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு பொருளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோ. Now, close your eyes and take deep breaths and relax. இப்ப நான் சொல்றத அப்படியே ரிப்பீட் பண்ணு. Te invoco a profundus inferni, Carson. Te invoco. A profundus, profundus inferni, Carson. Very good. இப்போ நீ பேசணும்னு நினைக்கிறவங்களோட பேர் சொல்ல. ஜோசப் பனாய். ஜோசப் பனாய், we are reaching out to you from the other side. இப்போ நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிவ் அஸ் அ சைன். இப்போ நீ ஜோசப் பினாய்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ பயம் இல்லாமல் கேளு. என்ன பேசணும்னு நினைக்கிறியோ மனசை விட்டு பேசு. ஹாஸ்பிட்டல் முகத்து கூட சரி பார்க்க முடியலப்பா. நான் ரொம்ப மிஸ் பண்றப்பா. உங்களுக்கு இன்னும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கு பாக்கிறப்பா. கடைசி ஒரு தடவை மட்டும் கூட பேசுப்பா. ஹலோ.
அம்மா. Sorry, sorry, doctor. Call cut ஆயிடுச்சு. Yeah, yeah, I can hear you now. Temperature ரெண்டு பேருக்குமே நார்மலாக தான் இருக்கு டாக்டர். அவளுக்கு பாடி பெயின் மட்டும் இருக்கு. தூங்க மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா. ஆ, ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும் டாக்டர். ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி பார்க்கும்போது அவளுக்கு 97 இருந்தது, எனக்கு 98. என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலாம் டாக்டர்? ஓகே டாக்டர், ஷோர். தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சுசன், என்னம்மா சாமுக்கு? அப்பா, நான் சொல்கிறது கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக கேளுங்க. அம்முக்கு ஒரு 2 days முன்னாடி லைட்டாக ஃபீவர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே டெஸ்ட்டு கொடுத்துட்டோம். இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்துச்சு. ரெண்டு பேருமே பாசிட்டிவ். கர்த்தரே. பா, எனக்கு ஒரு சிம்டம்ஸும் இல்லைப்பா. அவளுக்கு பாடி பெயின் மட்டும் இருக்கு, அவ்வளோதான். ஹோம் ஐசோலேஷனே போதும்னு சொல்லிட்டாங்க. எப்படிமா வந்துச்சு? நீங்க ரெண்டு பேரும் வெளியவே போறது இல்லையே. தெரியலப்பா, அனுஷமா வீட்டு வேலைக்கு வந்துட்டு தானே இருந்தாங்கப்பா. அங்கிருந்து வந்திருக்கலாம். நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது? ஆனா அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை. டெஸ்ட்டுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். எதுக்கும் நான் சுந்தருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேனான்னு கேட்குறேன். எதுக்கு? கிளம்பி வரதுக்கு தாம்மா. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. ஒரு நிமிஷம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளுங்க. ஹாஸ்பிட்டலில் சங்கர் தான் கோவிட் டியூட்டி பார்க்குறாரு. ஸ்டாஃப் நர்ஸ் ஒருத்தங்களும் நம்மளுக்காகவே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 4 hours ஒரு வாட்டி கால் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்கப்பா. நான் வீட்டுக்கு வரலம்மா, பக்கத்துலேயே எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒன்றுனா கிளம்பி வரதுக்கு வசதியாக இருக்கும்ல? ஏதாச்சும் ஒன்றுனா ஒரே ஒரு கால் பண்ணால் போதும்பா. 5 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸோடு வந்து நின்றுவாங்க.
நீங்க இப்ப இங்க வர வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல சேஃபா இருங்க ப்ளீஸ், அது போதும். உள்ள வாமோ. நான் சொல்றத கேளுங்கப்பா ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ரவி வீட்டில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு நாளா டொக் டொக்னு தட்டிட்டே இருக்காங்க. சூசன், எனக்கு அம்மாவை பார்க்கணும். தூங்கிட்டு இருக்காப்பா. எழுந்தோடனே நான் வீடியோ கால் பண்ண சொல்றேன். எழுப்பெல்லாம் வேண்டாம், எனக்கு அவளை பார்த்தா மட்டும் போதும். சரி, ஒரு நிமிஷம். எங்கம்மா அம்மு? அம்மு, அம்மு, கூட உட்காந்து பேசினாதானே சிஸ்டர் எனக்கும் தெரியும் அவ என்ன ஃபீல் பண்றான்னு. கதவே திறக்க மாட்டேங்கிறான், எது கேட்டாலும் கோவப்படுறான். என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவ அப்பா செல்லமா இருந்தாலும் கோத்திலும் பிடிவாதிலும் உன்ன மாதிரி தானேம்மா. கொஞ்சம் பொறுமையாரு, அவளே வருவான். வீட்டில் எவ்வளோ பெரிய சண்டை போட்டாலும் அவர் வந்த உடனே எப்படியாச்சும் சிரிக்க வச்சிருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எதுக்கடா சண்டை போட்டோம் தோணும். இங்க கடைசியா எப்ப சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு எனக்கு மறந்துடுச்சு சிஸ்டர். அவரு மூலையில உட்காந்து அழாததுனால எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவகிட்ட காட்ட முடியாத இடத்துல தான் சிஸ்டர் நான் இருக்கேன். ஒரு பக்கம் எத்தனையோ பேர் அவரை காப்பாத்தினாரு, அவரை யாரும் காப்பாத்த முடியலையே. ஒரு நிமிஷம். ஷக்கீர் பேசுறேன் சிஸ்டர். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ருபினா பேகம் அவங்க பையன். ஜோசப் டாக்டரோட நம்பர் எங்கிட்ட இல்லை, எனக்காக இதை அவர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுறீங்களா ப்ளீஸ். எங்கள் அம்மாலாம் பொழைச்சி வருவாங்கன்னு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு சிஸ்டர். ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ட்ராப் ஆகி மூச்சு விடுறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னால் அதை பார்க்க முடியாமல் ரிசப்ஷனில் உட்காந்து ஒரு நைட் அழுதுகிட்டே இருந்தேன். அப்ப சார் வந்து என்னை கிராஸ் பண்ணி போகும்போது என்னை பார்த்துட்டு நின்னுட்டாரு. என் பக்கத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு இருந்தாரு. நாங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கவே இல்லை. அவர் கையில ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் இருந்தது. நான் அழுது முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த பாட்டில என் பக்கத்துல வச்சுட்டு போயிட்டாரு. நான் மறக்கவே மாட்டேன் டாக்டர். அடுத்த வாட்டி அம்மாவை செக்அப் கூட்டிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறோம் டாக்டர். நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் சார், நல்லா இருப்பீங்க. இத்தனை பேரோட புண்ணியமும் ஆசீர்வாதமும் குடும்பத்துக்கு எப்பவுமே இருக்கும் சூசன். எதை பத்தி யோசிக்காத சரியா? இப்போதைக்கு உயிரோட இருந்தா மட்டும் போதும். ஃபைன்
ஃபாதர் உனக்கு ரெண்டு தடவை கிட்ட ஃபோன் பண்ணிட்டாரு. அந்த ஃபோன் எடுத்து தான் பேசேன்டி. இந்த சர்ச் குரூப்ல நீ சுத்தமா ஆக்டிவா இல்ல. அவர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு உன்னை பத்தி கேட்கறதுக்காக. ஒரே ஒரு பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம்ல, ஆன்லைன் தானே? சுசன், அவர் உனக்கும் எனக்கும் பிரேயர் பண்ணதான் கேக்குறாரு. நான் ஃபாதருக்கு டைரக்டா கால் பண்ணி பேசிக்கிறேன். ட்ரீட்மென்ட்ல தானே இருக்கோம், சரியாயிடும். என்னங்க ஸ்டவ் சிம்ல இருக்கு பாத்துக்கோங்க. நீ இப்படி தாண்டி சொல்வ, ஆனா பேச மாட்டேன். உன நான் பிரேயர்லாம் பண்ண சொல்ல, புரியுதா? உனக்கு இஷ்டம் இல்லைனா விட்டுரு. ஆனா ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசு, சரியா? டே, நாலு செவத்துக்குள்ள தனியா இருந்தேன் வச்சுக்கோ, பைத்தியமே பிடிச்சிடும். இங்க இத்தனை பேர் கூட இருக்க, எனக்கே பிடிக்குது. அம்மா, என் மாஸ்க் எங்கம்மா? ஸ்கூல் எப்ப திறப்பாங்கன்னு இருக்குடி, முடியல. ஒரு பிரேக்கே இல்லாம ஓடிட்டு இருக்கீங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் நாளைக்கு கால் பண்றேன். என்ன சவுண்ட் அது? என்னடி சவுண்ட் அது? கீழந்து வர மாதிரி தான் இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஒர்க்ன்ற பேரில் அநியாயம் பண்ணுறாங்க பக்கத்தில். சூசன், இந்த மாதிரி நேரத்தில் எது மேலேயாவது நம்பிக்கை வேணும்டி. எதுவுமே இல்லையே, ஏன் இப்படி கத்துற? நான் பார்த்தேன் சூசன், அங்க அடியில அங்க பையன் சொன்னல, நீங்க கபுல் வச்சிருக்கீங்க. எங்க இங்க கொஞ்சம் வரீங்களா இல்லையா? சரி பாய். லிசன், லாஸ்ட் வீக் மட்டுமே 4 பேர் பேப்பர் போட்டிருக்காங்க. சேல்ஸ் டீம்ல இருந்து எஸ்கலேஷன் மேல எஸ்கலேஷன் வந்துட்டே இருக்கு. இப்ப போற நிலைமையை பார்த்தாக்கா புது பசங்களை ஆன்போர்ட் பண்ணி ட்ரெயின் பண்றதுலாம் ரொம்ப டைம் எடுக்கும் சூசன். சி, ரெண்டே விஷயம்தான். ஒன்னு, பேப்பர் போட்ட பசங்க எந்த கம்பெனிக்கு போறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. எனக்கு அந்த லிஸ்ட் உடனே வேணும். வெளியே போறதுக்கு வெறும் சம்பளம் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு மானிட்டர் பண்ணணும். நீங்க தான் அதை பண்ணணும் கிருஷ்ணா. யா, ஓகே. புது பசங்களோட ட்ரைனிங் அண்ட் ஆன் போர்டிங் சீக்கிரமாக நடக்கணும். நமக்கு 3 பேராச்சும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வேணும் பிரவீன். 3 பேர் போதும்ல, மேனேஜ் பண்ண முடியும்ல? பிரவீன், ஹே, ஒன் செகண்ட். எங்கேருந்து வருதுன்னு தெரியல, பட் எனக்கு மட்டும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து எனக்கும் கேட்டே இருக்கு, நான் எனக்கு மட்டும் தான் நினச்சேன். எனக்கு எதுவும் கேட்கலையே. இப்போ கேக்குதா? ஆமா. யாரோ மூச்சு விட முடியாம கஷ்டப்படுற மாதிரி கேக்குது எனக்கு. பிரவீன், கம் ஆன், ஸ்டாப் இட்.
ஏ நான் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப கிளியராக கேட்குது எனக்கு. ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தராக மியூட் பண்ணிட்டே வாங்களேன். எதுக்கு பிரவீன்? மியூட் பண்ணுங்களேன்னு நான் சொல்கிறேன், எந்த ஃபீல்ட்லேருந்து வருதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சூசன், உங்க ஃபீல்ட்ல இருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் கேட்கலையே பிரவீன். ஏய், நான் வேற வீட்டில் தனியா இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருங்கய்யா. ஸ்வேதா, ஒரு நிமிஷம் நீங்க மியூட்ல போங்களேன். அந்த இன்புட் வால்யூம் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சூசன், வால்யூம். ஆடியோ செட்டிங்ஸ்ல இன்புட் மைக் வால்யூம் இருக்கும் பாருங்க, அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எங்கம்மா இருக்க? ஏன் தரையில படுத்திருக்க? அம்மோ, நான் பேசுறது கேக்குதாமா உனக்கு? சவுண்ட கொஞ்சம் குறையப்பா. அம்மோ, என்னமாச்சு? அம்மோ, கை கையில் என்னது? ரத்தம் வருதுமா? அம்மா எங்க? அம்மோ, என்னமா சத்தம் அது? அம்மோ, என்ன பாருமா. என்னம்மா? உங்களோட அம்மு அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. தாத்தா உன்னை பார்க்க தான் வந்துகிட்டே இருக்க சொல்லாம். காலையில அங்க இருப்பேன், சரியா? பயப்படக்கூடாது. உன்னில் அம்மா பயப்படாதம்மா. அம்மா உன் கூட தான் இருக்காங்க. நான் போன் பண்ணி உடனே வர சொல்றேன், சரியா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு தாத்தா.
என்னாச்சு? என்னது அது கையில? குடி என்கிட்ட. சுதந்திரல்ல Hi, Susan. Hi, Doctor. Kekuda? Yeah, yeah. Loud and clear. Amma, vandukkar. Susan, you carry on with your work. Na kuppidren. Are you sure, Doctor? Yeah, yeah, I'm sure. Anna? Hi, Anna. Em pere Sheila. I'm a therapist. Unkitta konja neru pesnu peslama. See, COVID positive aanadhil irundhu konja restless a irukken amma sonnanga. How are you feeling now? Enikku roopu illa. Oh, anakku malayala ariyo? Adengine school friends and nice. Okay. ഡോക്ടർ നാട്ടിലെവിടെയാ? ഞാനോ? ആ, ഞാൻ കൊല്ലം. അപ്പൊ മാധവ്? മാധവ്? യു നോ മൈ ഹസ്ബൻഡ്? മാധവിന് സുഖല്ലേ? യാ, ഹീസ് ഫൈൻ. ശരിക്കും? യാ. അങ്ങനെ തോന്നില്ലല്ലോ. എനിക്ക് കേൾക്കാലോ ബെഡ്റൂമിൽ ആരോടോ സംസാരിക്കുന്നത്. ഒരു പെൺകുട്ടി, ശ്രുതി അല്ലേ? ആ, ഡോക്ടറിനെ കുറിച്ചാണല്ലോ. ഓ, അറിയില്ലായിരുന്നല്ലേ. കേൾക്കണോ? ശ്രുതി, ഐ ഡോണ്ട് ലവ് ഹർ. ഐ ഹാവ് നെവർ ലവ്ഡ് ഹർ. എന്റെ നിവൃത്തിയോട് കൊണ്ടാണ് ഞാൻ അവളുടെ കൂടെ ഇരിക്കുന്നത്. അവിടെ ഇത്രയ്ക്ക് പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടായിട്ടാണോ ശീല നീ എന്നെ നന്നാക്കാൻ വന്നേക്കുന്നത്? சாப்பாடு எப்படி இருக்கும்? அங்க உட்காந்து என்ன பண்ண போறீங்க நீங்க? அம்மாவுக்கு இப்படி இருக்குமோ? நான் எப்படிமா ஊர்ல இருக்கிறது?
ஏதாச்சும் ஒண்ணு உதவிக்கு ஆள் இருக்கணும் இல்லையா? அவளுக்கு ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா அவ்வளோதான். இன்னும் ரெண்டு மூணு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். இல்லைம்மா, அம்மி ஏதோ மலையாளத்தில் எல்லாம் பேசுகிறான்னு டாக்டர் சொன்னாருன்னு நீ தானே சொன்ன. அதெல்லாம் ஏன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? என் மேலே இருக்கிற கோவத்தை அவள் மற்றவங்க மேலே காட்டுறான், அவ்வளோதான். இல்லைம்மா, எனக்கு ஏதோ சரியாக படலை. காலையில் ப்ரேயர் பண்ணும்போதும் கூட மனசு ஒரு மாதிரி சஞ்சலமாகவே இருந்துச்சு. அவ கூட ஒரு ப்ரேயர் பண்ணணும் சூசன், ப்ளீஸ் ரூமு கூட்டிகிட்டு போய். அவள் தூங்கிட்டு இருக்காப்பா. முடிச்சிட்டு தானம்மா இருக்கா, கூட்டிட்டு போ சூசன் ப்ளீஸ். சூசன், என்னம்மா அது? சூசன், அம்மா எங்கம்மா? அம்மு, 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 அம்மு எங்கம்மா? ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு எனக்கு தெரியலப்பா. ரூமில் இருந்த லேடரை வச்சு தான் லாஃப்டில் ஏறியிருக்கா, சீலிங்கும் கிறுக்கி வச்சுருக்கா. இந்த மாதிரிலாம் முன்னாடி பிஹேவ் பண்ணதே இல்லைப்பா. அதைத்தான் நான் முதல்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு மூணு டாக்டர்ஸ்கிட்ட பேசிட்டேன்ப்பா, ஜோசஃபோட ஒர்க் பண்ணவங்க தான். கொஞ்சம் நாளாகவே வீட்டில் நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அவளுக்கு இருக்காதானு கேக்குறாங்க. ஐயோ, என்னம்மா பேசுற? அதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்குமா? தெரியும்ப்பா, இப்ப நீங்க சொல்றது கரெக்டா இல்ல டாக்டர் சொல்றது கரெக்டாங்கிறது முக்கியம் இல்ல. என் அம்முக்கு சீக்கிரம் சரியாகணும், அதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் செய்யற. அந்த பேக் தான்மா. ஹோலி ஆயில் எழுதியிருக்கும் பாரு. இதானப்பா? ஆமா, அதாம்மா. ஆமா.
சுசன், கிராஸ் ஏமா இப்படி இருக்கு? ஃபாதர் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குமா. அம்முக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னே முதல்ல நமக்கு தெரியாது. அதுக்காக இந்த ஹோலி வாட்டர் கொடுத்து பார்க்க சொல்றாரு. அவன் குடிக்கிற தண்ணியில கொஞ்சோண்டு கலந்து கொடுப்பான், அது போதும். இது எப்போ பேக் பண்ணதுன்னு கூட தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுமா. அவளுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ மட்டும் பிரச்சனைன்னு அதை ஒண்ணும் பண்ணாது. அதை உறுதி செய்யறதுக்காகத்தான் கொடுத்து பார்க்க சொல்றாரு. கர்த்தர் மேல பாரத்தை போட்டு கொடுத்துருமா. அம்மு, உடம்பு எப்படிமா இருக்கு? சுடு தண்ணி வேணாம், பாட்டில் எடுங்க. டாக்டர் சுடு தண்ணி தான் குடிக்க சொல்லியிருக்காரு, குடி. வச்சுட்டு போங்க, நான் குடிச்சுக்கிறேன். அம்மு, நல்லதுக்காகத்தான் அம்மா சொல்றாங்க, குடிச்சுக்குமா? எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு தாத்தா. அதுக்கும் சேர்த்து தான் மாத்திரை கொடுத்துருக்காங்க, சாப்பிடு, வராது. முழுசா குடி. என்ன கொஞ்சம் குடிச்சுக்குமா? டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, நான் தூங்கணும். ஃபாதர், ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எங்களுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியும். க்ளோரி டு காட். வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும், முடியுமா? ஆ, அதுலேயும் ஆப்ஷன் இருக்கு ஃபாதர், பண்ணிடலாம். This call is being recorded. கோவிட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இது. பிரேயர் சொல்லி முடிக்கும்போது உங்கள் பொண்ணுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமாக தெரிஞ்சிடும். வீடியோ எவிடன்ஸ் இருக்கிறதுனால உடனே சர்ச்சுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிடலாம். ஓகே ஃபாதர்.
அம்மா எந்திரி எந்திரிமா இதா மாஸ்க் போட்டுக்கோ அம்மா மாஸ்க் ஷேருக்கா ஹாய் அண்ணா என் பேர் ஃபாதர் அலெக்ஸ் ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே டயர்டாக இருக்கு தூங்கணும் உனக்கு உடம்பு சீக்கிரம் குணமாகணும்னு உங்கள் தாத்தா ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க 5 நிமிஷம் ப்ரேயர் முடிச்சுட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கல எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அம்மு ஏன் அப்படி சொல்ற நம்பிக்கை இல்லை விட்டுருங்க அம்மு அவர் உனக்காக ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா தப்பு எது தாத்தா தப்பு என் அப்பா பண்ணதா காலையில இருந்த நைட் வரைக்கும் ரிஸ்க் எடுத்து எவ்வளோ பேர் உயிரை காப்பாத்தினாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சண்டே கூட அவர் சர்ச் மிஸ் பண்ணதே இல்லை எங்கள் டாக்டரா ஃபாதரான எங்கள் அம்மா கூட கிண்டல் பண்ணுவாங்க பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் இருந்தேன்னா உடஞ்சி போயிடுவார் கொரோனா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வீட்டுக்கே வரல ஹாஸ்பிட்டலில் தங்கி தான் டியூட்டி பார்த்தார் கோவிட் பாசிட்டிவான பிறகு அவருக்காக ஒரு வாரம் விடாமல் ப்ரே பண்ணும் எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்தினவர் உங்க கடவுள் காப்பாத்தலையே ஃபாதர் நீ கேட்கறதுக்கு என்கிட்ட பதில் இல்லையம்மா ஆனா பதில் வர வேண்டிய இடத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு நாள் வரும் ஆனா இப்போதைக்கு உங்க அம்மாக்காக தாத்தாக்காக இவ்வளவு தூரம் வந்து எனக்காக ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ ஃபாதர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க Heavenly Father, we are here to lift up all those who are facing illness today, whether in body or in mind. Restore strength to their bodies and joy to their spirits. Comfort them and allow them renewed health so they may bless and serve you. Amu. அம்மா கண்ணு தாத்தாக்காக அவர் சாப்பிடுமா அம்மா சாப்பிடு அம்மா பாடி ஆஃப் கிரைஸ்ட் பிளட் ஆஃப் கிரைஸ்ட் ஆமென் ஆமென் And it shall come to pass that everyone who calls upon the name of the Lord shall be saved. சீக்கிரம் சரியாயிரும் எல்லாமே சரியாயிரும் God bless you, Anna. Thank you, Father. சூசன் ஃபாதருக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே அவர் வழி அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன் அம்மோ இப்போ உடம்பு எப்படிமா இருக்குன்னு பரவாயில்லையா has been stopped. செத்து 2 நாள் ஆச்சு
என்னப்பா சாப்பிட்டீங்க? கர்த்தரே, நான் என் ரெண்டு கண்ணாலே பார்த்த சூசன், உன் கூட இருக்கிறது நம்ம அம்மும் இல்ல, அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் உயிருக்கு தாம ஆபத்து. இது மாதிரி நான் உடனே ஃபாதர் கிளம்பி வர சொல்றேன், நீ அம்மாவும் கூப்பிட்டு சர்ச்சுக்கு போயிரு, அதாம உங்க எல்லாருக்குமே சேஃப். அப்பா, நீங்க சொன்னீங்க என்ன தான் ஃபாதரை இங்கேயே கூட்டிட்டு வந்து அவளை பிளஸ் பண்ணோம், அவரே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னப்பா, அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வச்சுட்டீங்கன்ற கடுப்புல தான் இதெல்லாம் பண்றான். ஏமா நான் பார்த்தேன்னு சொல்றேன்லம்மா. ஒரு நிமிஷம்ப்பா, ஃபாதர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கார்பரேஷன்ல இருந்து வந்து வார்ன் பண்ணிட்டு போயிருக்காங்க, யாரும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வந்து ஷீட் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா. வெளியெல்லாம் இப்ப போக முடியாதுப்பா, போகவும் கூடாது. சூசன், உன் பின்னாடி அது நிக்குது. சூசன், சூசன், உங்ககிட்ட அது வருது. சூசன் பா, அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சூசன், சூசன், சுசன், சுசன், நான் வந்துட்டே இருக்கப்பா, உடனே வெளியே போயிரு, வெளியே போ சுசன், போயிரு சுசன். Praise the Lord. வணக்கம் பாதா. வணக்கம். I do understand little bit of Tamil, but unfortunately I cannot speak it, so I hope that's all right with you people. Father, I don't know how much the church has shared with you. Susan, take me to the child. Leave the room now. Susan, Arthur, I want you both to prepare yourself for what you are about to hear. Your child is possessed by a demon.
It's an evil spirit that rebels against God by possessing his children and tormenting them. It is a child of Satan himself. It wants to destroy everything that God loves, and that includes people. Anna's superhuman strength, her ability to speak languages she doesn't know, her knowledge of people's private information are all legit signs of demonic possession. I was told by the church that she'd tried to get in touch with her late father through an Ouija board. That's how it usually starts. See, a seance ritual can be used to summon evil spirits as well. In fact, there are quite a few people who do this for a living. They worship demons, and in exchange for fortune, they find unsuspecting people that demons can possess. Anna has unknowingly opened a door that should have remained shut. And now we have an unveiled guest in the house. Just like COVID. The guest won't leave on its own. It has to be crossed out. We have to do an exorcism. It has to be performed immediately. Delaying it any further would mean that we might never get to see Anna again. அப்போ நீங்கள் தான் ஃபாதர், உடனே வந்து எங்கள் குழந்தைக்காம். Unfortunately, I don't think I'll be able to travel with the current restrictions, and neither can you. Father, my child. You will have to find another priest in your neighborhood who is qualified to perform an exorcism. இங்கே யாருமே இல்லை ஃபாதர், யாருமே இல்லை. எல்லாருமே உங்க பேர் தான் சொல்றாங்க. ப்ளீஸ் ஃபாதர், ப்ளீஸ். I wish I was there. I really do, Arthur. I'm sorry. ஃபாதர், அம்முக்கு 4 வயசு இருக்கும் போது எடுத்தது ஃபாதர். வெள்ளங்கரி நியூ இயர் மாஸ்க் போகும்போது கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்டா. 2 நாள் ஆச்சு அவ கிடைக்கிறதுக்கு. 2 வருஷம் மாதிரி இருந்தது எனக்கு. இதுக்கப்புறம் எதுவும் நடக்காம அம்மா பாத்துக்கிறேன் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். எப்படியாச்சும் எங்கூட சேர்த்து வச்சிருங்க ஃபாதர், ப்ளீஸ். There might be an option that we can consider as a last resort.
it might or might not work, but it's the only one we have right now. I don't even know if it has been done before. There hasn't been any documented cases, even at the Vatican till now. But we need to take this leap of faith. We need to attempt an exorcism over a Zoom call. It will be performed in the name of Jesus Christ. I will be reciting the prayers while you will be performing the rituals yourself. Arthur, you'll be part of the ritual as well. We'll start in 15 minutes. I'll share a list of things you will need. And Susan, we will do anything. We will do everything we can to bring Anna back, but there is something you should remember. The only thing that's going to get you through this is your unwavering faith and trust in God. You need to take a leap knowing that He is there to catch you. Believe. Susan. Yes, Father. Before we begin, there are three things I would demand of you, Susan. One, do whatever I ask you to do without asking any questions. Do not do anything on your own. Two, do not address the evil spirit directly. Do not listen to it. Do not respond to anything it says. Three, no matter what, do not break the connection we have. The devil will do anything to try and distract you, but never stop reciting the prayers. Praise the Lord. Praise the Lord. It's not enough that you are wearing the rosary, Susan. You have to believe in its power.
Let's begin. O God, whose nature and property it is ever to have mercy and to forgive, grant that the chains of evil blinding this person may, by your mercy, be loosened, and let no evil power harm anyone. Through Jesus Christ, your Son, our Lord. Amen. 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 Arthur, sit down. Saint Michael, the Archangel, defend us in battle. Be our protection against the wickedness and snares of the devil. May God rebuke him, we humbly pray. And who thou, O Prince of the Heavenly Hosts, by the power of God, evil spirits who wander through the world for the ruin of the souls. Amen. 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 Fight this day the battle of the Lord together with the holy angels, as already thou hast passed the leader of the proud angels, Lucifer, and his apostate host, who were powerless to resist thee, nor was there a place for them any longer in heaven. That cruel, that ancient serpent who is... Susan, Arthur, the response. God. God, hear my prayer. For haughty men have risen up against me and fierce men have seek my life. They set not God before their eyes. Susan, the thing in front of you isn't your daughter. Just listen to the prayer and respond. Say, God, it's my helper. The Lord sustains my life. Come to the rescue of mankind, whom God has made in his own image and likeness, and purchased from Satan's tyranny at so great a price. Freely will I offer you sacrifice. I will praise your name, Lord, for its goodness. Carry our prayers up to God's throne, that the mercy of the Lord may quickly come and lay hold of the serpent of old Satan and his demons, casting him in the chain into Abyss, so that he can no longer seduce the nations. Amen. Amen. By name of the Holy Spirit, I command you to reveal yourself. Who are you, demon? Susan, the holy water. Susan! I cast you out unclean spirit, along with every satanic power of the enemy, every and all your foul companions, in the name of our Lord Jesus Christ. Be gone and stay far from this creature of God, for it is he who commands you, he who flung you headlong from the heights of heaven into the depths of hell. Release her, demon, I command you in the name of our Lord Jesus Christ. Now! Susan! In the name of our Lord Jesus Christ, I now command you, tell me your name. Hear therefore and fear Satan, enemy of the earth.
Give me your name. Demon, give me your name. Krishna! Susan? Father, you're bleeding. Don't worry about it. We know its name now. That gives us power over it. Let's save Anna. It's too late. Come on, Susan. Come on, you can do it. Come on.
Susan, come on, get up. Get up, Susan. Come on. Our loving Heavenly Father, I pray that you protect my family from all the evil, as well as from those who will like to harm us. Guard us, and also protect us from all the evil that surrounds our lives. We hope you give us your shield of safety and security. So please place guards at our home door. Father, please keep our hearts fearless and fill us with your peace, which surpasses all our understanding. Stay with us wherever we go, and keep us in your loving hands. I pray in the name of Jesus. Amen. You have been vanquished by the blood of Christ, and by the authority of that blood, I command you to depart this servant of God. By the precious blood of Christ, we command you to depart and go where the Lord sends you. Son and of the Holy Spirit. Amen. Sorry, Father. Courier vandirthathu. Why don't you open it? I planted one when I lost my mother. I'm sitting under her shade today. I hope this breeze finds you too. Someday. Thank you for everything, Father. Praise the Lord, Susan. Praise the Lord. Susan, you go with fire. Appa, peace to give. Appa. Father, to peace to give. Hi, Arthur. Hello, Father.
கவலை நாள்தோறும் ஏதோ மாறுதல் வானம்.